கொடுத்த ஆராதனை என்னங்கிறது அன்னைக்கு தான் தெரிஞ்சு கொண்டேன். பிரைஸ்லார், இந்த நேரத்திலும் கூட கிறிஸ்துவின் அன்பினால் உங்களை யாவரையும் வாழ்த்தி வணங்குகிறேன். வார்த்தையோடு இணைகிறது அப்படிங்கிறத என் வாழ்க்கையில் ஆண்டவர் ஏற்படுத்தினார். நான் வார்த்தையோடு இணைகிறது அப்படின்னா 2019 ஜனவரி மாதம் 28 அந்த வார்த்தை என்னோடு இணைந்தது. அது அந்த வார்த்தையோடு நான் இணங்கமானேன். அதற்கு முன்புலாம் நான் தூரமாக தூரமாக வார்த்தை கேட்பேன், அதன் பிரகாரம் செயல்பட மாட்டேன். கேட்பேன், அது என்ன அப்படிங்கிறத உணர மாட்டேன். வார்த்தை என்ன சொல்லுது, நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத அதை நான் பொருட்டாக எடுத்துக்க மாட்டேன். சும்மா அப்படியே கேட்டுட்டு ஓடிக்கிட்டு இருந்தேன். இந்த 2019 ஜனவரி மாதம் 28 நான் ஒரு சபைக்குள்ளாய் பிரவேசித்தேன். அப்பொழுது அந்த வார்த்தையோடு இணங்க தேவன் கிருபை பாராட்டினார். இதை ஏன் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, என்ன மாதிரி அநேகர்கள் கிறிஸ்துவர்களாக இருப்பாங்க. அந்த இடத்து அந்த ஒரு ஞாயிற்றுக்கிழமை நாள் மாத்திரம் வாலிப பிரயமாகட்டும் முதிர் வயதாகட்டும் அந்த ஒரு நாள் மாத்திரம் பயன்படுத்தியிருப்பாங்க. எல்லா நாளும் அந்த வார்த்தையை தேடி இருக்க மாட்டாங்க. அப்படி யாராவது இருந்தால் என் நிமித்தமாய் ஒருவருக்காக அந்த வார்த்தை போய் சேரும்லவா? அதுக்காக தான் இது சொல்லுகிறேன். ஜனவரி 2019 ஜனவரி 28 இந்த வார்த்தையோடு நான் இணங்க ஆரம்பித்தேன். ஒரு அந்த வார்த்தையை இறுக்கமாய் பிடித்து பிரவேசித்தேன் சபைக்குள்ளே. ஆண்டவர் வார்த்தையோடு பேசினார். அந்த வார்த்தையை கொண்டு இம்மட்டும் வழி நடத்துகிறார். வார்த்தையின் மூலயமாய் அப்படியா பிப்ரவரி மாதம் வாக்குத்தத்த ஆராதனையே என்னுடைய வாழ்நாளில் அன்று நாள் மாத்திரம்தான் நான் போயிருக்கிறேன். வாக்குத்தத்த ஆராதனா என்னங்கிறத அன்னைக்கு தான் தெரிஞ்சு கொண்டேன். அந்த வாக்குத்தத்த ஆராதனையும் கூட சகாரியா 9:12 சொன்னது போல, நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், அது இன்றைக்கே தருவேன் சொன்னார். அந்த வார்த்தையை நான் கேட்டேன். நம்பிக்கையான சிறைகளே அரணுக்கு திரும்புங்கன்னு சொல்றீங்களே ஏசப்பா, எந்த அரணுக்கு நான் போகணும் அப்படின்னு சொல்லி கேட்ட ஆண்டவரிடத்துல நல்ல ஒரு அருமையான சபையை கொடுத்தார். நான் சபைக்குள்ளே விடாபிடியாய் சபைக்கு போய் கொண்டிருந்தேன். அப்படியா ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அந்த வாக்குத்தத்த வசனம் அந்த மாதத்துல எனக்கு ஆசீர்வாதமாய் இருந்தது. அப்படியா பிரியமானவர்களே, நீங்கள் வார்த்தையை விட்டு விலகி இருந்தால் இன்றைய நாளில் ஒப்பு கொடுங்க. ஏசப்பா, உடைய வார்த்தையோடு நான் இணக்கமாக இருக்கணும், ஒரு பிணைப்போடு இருக்கணும். நான் உலக பிரகார காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறத விட உடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒப்பு கொடுத்து ஆண்டவரிடத்துல திரும்புங்க. என்னை ஆசீர்வதித்த தேவன் உங்களையும் ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.